நாடு சமய நிலம் பிரம்மம் ஒன்றே என சாற்றும் நாடு சகம் உயிர வழிவதற்கும் வேதம் வாழ்நாடு தமிழ் முதலாம் வேத மொழி பல வளரும் நாடு சந்ததமும் செழிக்கின்ற பாரத நன்னாடு விளையோனின் குருவாகி விளங்குகின்ற வேதன் வெங்கை மரமாகி நின்றான் வள்ளி தமிழை மணந்தான் குடையாக குன்றேந்தி காத்த மாமன் வாழும் குடிசோலை வெங்கடமா மலை எங்கள் மலையே. அப்படி சிறப்பு மிக்க இந்த பாரத நாட்டிலே பற்பல கவிஞர்கள் தோன்றினார்கள், தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை கவிஞர்களின் அருமையும் பெருமையும் நாம் அறிந்தோமா என்று சொன்னால் உரிமையாக நாம் ஆம் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் ஆங்காங்கே இப்படி நமது காவடி செந்தில் அறக்கட்டளை போன்று சில அமைப்புகள் தோன்றி அந்த கவிஞர்களின் நினைவுகளை, அந்த கவிஞர்களின் சிறப்புகளை, அந்த கவிதைகளின் பெருமைகளை, அந்த கவிதைகளின் உட்பொருளை அறிவிக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டு இருப்பது கண்டு நாடே வியப்புறுகிறது என்ற வகையிலேத்தான். பொதுவாக இதய குகையில் முருகப்பெருமான் இருப்பான், ஆனா இதய குகையிலிருந்து, இதய தாமரையிலிருந்து கணேசன் அவர்கள் இங்கு வந்துள்ளார். இதய தாமரையில் முருகப்பெருமான் இருப்பான் என்று பாமன் சாமி சொல்லுவார், ஆனா அந்த இதய தாமரையில் இருந்து கணேசன் ஐயா அவர்கள் வந்துள்ளார்கள் என்று சொன்னால் இந்த விழா வெற்றி பெறுகிறது, வாகி சிடுகிறது என்று அர்த்தம். தலைவர் வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இளம்பலன் அவர்களுக்கும் அது கோதண்டராம் ஐயா அவர்களுக்கும் இனிமர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் சொல்லி சிறப்பான முறையில் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருளியலை, தமிழின் பெருமையை சிறப்பாக அறிவிப்பதற்காக இந்த விழா பாம்பன் சுவாமிகள் வாத இதழும் திருவருள் திருச்சபையும் சேர்ந்து ஆரம்பித்தது. அது தொடர்ந்து 2-3 ஆண்டுகள் நடந்த போது தொய்வு ஏற்பட்ட போது நாங்கள் இருக்கிறோம் என்று இங்கே வந்து அதை தூக்கி பிடித்து உலகமறிய செய்கின்ற இந்த காவடி செந்தில் அறக்கட்டளை தன்மையை நாங்கள் போற்றுகிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இவர்கள் பணியை வாழ்க, வளர்க, சிறக்க, செழிக்க, ஓங்குக, ஒழுக என்று வாழ்த்தி அத்தியாச்சரம் சுத்தாத்மேத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகளின் குருவர்களும் அண்ணாமலை ரெட்டியார் பாடி அருவிய கழுகுமலையின் குமார பரமேசனர்களும் இந்த விழா உலகெங்கும் பரவ வேண்டும் என்பதற்கு துணை புரிய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன்.